الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்குது கடைசியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம் எவ்வாறு ஆரம்ப நாட்கள் சிறந்ததாக இருந்ததோ அதே போன்றுதான் கடைசி நாட்கள் அதைவிட சிறந்தது அங்கே முக்கியத்துவம் கொடுத்து அதில் பேணுதலாக முறையில் அமளிவாதத்தில் ஈடுபடணும் அதோட பாவங்களை விட்டும் முழுமையாக நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் خير الله تعالى قرآن لا سورة ملك لا آرام بتلا سورة عندان تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا تبارك الذي بيده الملك யாருடைய கையில ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதோ அவன் மிக மகத்துவமிக்கவன் மிக உயர்ந்தவன் அழகான அமல் செய்யறாங்க இது ஒன்று ஹயாத் மௌத் மௌத்தையும் ஹயாத்தையும் என்று சொல்லி ஒரு வாழ்வு சாவு ரெண்டு அர்த்தம் தெளிவானது இதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க ஹயாத் என்றால் வாழ்வு உள்ளமை மௌத்தெண்டா மரணம் இல்லாமை இல்லாமலாகிறது இது ரெண்டும் அல்லாஹால சோதனையாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் சோதனைக்கு அனு தந்திருக்கிறான் உலகத்தில் சில மனிதர்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறான் சில விஷயங்களை கொடுக்காம இருக்கிறான் சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குது என்னன்னு சொன்னா கொஞ்சம் விரிவாக சொல்றேன் அப்ப இந்த உள்ளமை இல்லாமை இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டுமே சோதனை தான் இருக்கிறது வெற்றிக்கு அடையாளமும் இல்லை இல்லாமை தோல்விக்கு அடையாளமும் கிடையாது உதாரணமாக ஆரோக்கியம் ஒரு மனிதனோட சுகதேகியாக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் இதுவும் சோதனை தான் இது நல்லா சோதிக்கிறான் இந்த ஆரோக்கியத்தை வைத்து அவர் எப்படி நடந்து கொள்கிறார் தன்னுடைய சக்தியை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில ஈடுபடுத்துகிறாரா இந்த வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் ஈடுபடுத்துகிறாரா அல்லது பாவமான காரியங்கள் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறதுல ஈடுபடுத்துகிறாரான் நல்லா பார்க்கிறான் சிலவனுக்கெல்லாம் நோயை கொடுக்கிறான் இந்த சுகம் இல்லாமை என்றதை எல்லாம் கொடுக்கிறான் இதை கொடுத்து எல்லாம் சோதிக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு பொறுமையாக இருக்கிறாரா இந்த நோயை எனக்கெல்லாம் தந்திருக்கிறான் இதை நல்லா சோதிக்கிறான் இதில் நான் பொறுமையாக இருப்பேனா இல்லையான்னு பார்க்கிறான் என்ற ஒரு மனிதர் அதை சோதனையாக இருந்து பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்வார் என்று சொன்னால் அவர் அந்த இல்லாமை சுகதேகி இல்லாமை என்பதில் அவர் வெற்றி அடைவார் பணக்காரர் காசி பணம் உள்ளவரே அதுவும் ஒரு சோதனை தான் அல்லாஹ் அதை கொடுத்து சோதிக்கிறான் பண வசதியை கொடுத்து எல்லாம் சோதிக்கிறான் இந்த காசி பணத்தின் மூலமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் அதை செலவழிக்கிறாரா சரியா கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்குறாரா தேவையுடையவர்களுக்கு சதக்காக்கள் கொடுக்குறாரா விதவைகளை அநாதைகளை கவனிக்கிறாரா இதே மாதிரி மசாஜிதுகள் மதரசாக்களுக்கு உதவிகள் செய்கிறாரா இதெல்லாம் சோதிக்கிறான் ஏழ்மையை கொடுத்தெல்லாம் சோதிக்கிறான் காசு பணத்தை கொடுக்காம இல்லாமையை வைத்து பணம் இல்லாமை இருந்து எல்லாம் சோதிக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் இவர் எப்படி நடந்து கொள்கிறார் பொறுமையாக இருந்து யாசகம் மக்கள்கிட்ட கேட்காம அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கேள்வி தன்னுடைய தேவைகளை கேட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரான் எல்லாம் பார்க்குறான் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுக்கெல்லாம் நோயை கொடுத்து சோதிக்கிறான் அவர் நோயில் பொறுமையாக இருக்கணும் முறைப்பாடு செய்தார் அல்லாக்கு கண் இல்லையா அல்லா பாதுகாக்கணும் சொல்கிறாங்க இல்லையா அல்லாக்கு கண் இல்லையா எனக்கு தானே நோயை தரணும் நான் இவ்வளோ வணக்கம் செய்கிறேன் இவ்வளோ நல்லா இருக்கிறேன் எல்லாம் கவனித்து தான் நினைக்கிறேன் அப்பவும் கூட எனக்கு நோயை தந்திருக்கிறான் இப்படியான நோயை எல்லாம் தந்திருக்கிறான் பயங்கரமான நோயாக இருக்கலாம் சின்ன நோய் பெரிய நோய் எதுவாக கூட இருக்கலாம் இதுவும் சோதனை தான் ஒருத்தருக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டிருந்தது பயங்கரமான வேதனை கேன்சர் மாதிரி ஒரு நோய் கேன்சர்
வேதனைகளையும் பல கட்டங்கள் இருக்குது. சில கட்டங்கள் சரியான மாதிரி வேதனையாக இருக்கும், அதை தாங்க முடியாது. அதுலேயும் பொறுமையாக விரும்புகிறான். ஒருத்தர் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார், கேன்சரில் முத்தின நோயாளி, வருத்தங்கள் கஷ்டங்கள் கூடின நிலைமையில் அவர் இருந்தார். ஆனால் அவரை அதை விலகி கொண்டார். எல்லாம் என்ன சோதிக்கிறான், எனக்கு இந்த நோயெல்லாம் தந்திருக்கிறான், இதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் இருந்தால் அதை மன்னிக்க போகிறான், அப்படி இல்லைன்னு சொன்ன அல்லாஹால் இதன் மூலமாக மறுமையில் எனக்கு உயர்ந்த அந்தஸ்தர தரப்போகிறான் என்று அதை நினைத்த அவர் வருத்தந்தான் கஷ்டந்தான் முறைப்பாடு செய்ய மாட்டார். அவர் சந்திக்க நோயாளிகளை நோய் விசாரிக்க வருவாங்களே, வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லார், எனக்கு நோய் வருத்தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் எனக்கு விரும்பி தந்திருக்கிறான், நான் இதை பொறுத்து கொள்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு சொல்லுவார். யாரெல்லாம் நோய் விசாரிக்க வராங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவார், எனக்கு நோய் வருத்தந்தான், ஆனால் நான் இதை தாங்கிக் கொள்கிறேன், அல்லாஹ் எனக்கு விரும்பி தந்திருக்கிறான், நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாகிறீங்கன்னு சொல்லுவார். சகோதரி பெரியார்கள்லாம் இதை தான் விரும்புகிறான். கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் கொடுக்குறான். இப்போ பாருங்கள், கொரோனா டைமில் இருந்தானே கொஞ்சம் முன்னாடியும் 2008 முழு ஜப்பானில் முழு உலகத்தின் எக்கனாமி விழுந்துச்சு. அப்படியே டாலர் மார்க்கெட் விழுந்து நிறைய பேருக்கு அதில் பாதிப்புகள் ஏற்பட்டது. எக்ஸ்போர்ட் செஞ்சவங்களுக்கு காசு வரும்பொழுது குறைந்து வரது, பல சிரமங்கள், நிறைய முறைப்பாடுகள். ஆனால் அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய தந்து கொண்டிருந்தானே, நிறைய தந்த நேரத்தில் யாரும் பேசுறதுல எனக்கு நிறைய வந்து கொண்டு பாருங்களே வச்சுக்கொள் இடமில்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் குறைஞ்சத்தோட முறைப்பாடு தொடங்கிட்டு பாருங்களேன், சரியான கஷ்டம், ஒன்றும் செஞ்சு கேளாமைக்குது. அப்ப நல்லா இருக்கக்கொள்ள சொல்லலே, நல்லா இருக்கக்கொள்ள எப்படி இருக்கிறோமோ அல்ல, அந்த நேரத்திலையும் பெருமைப்படுறது அல்லாக்கு சுக்குர் செய்யணும். கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது பொறுமையாக இருக்கணும். அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்கள் ஒவ்வொரு கட்டங்களும் எங்களுக்கெல்லாம் சோதனையாகத்தான் நான் தந்திருக்கிறேன். சிலவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தெல்லாம் சோதிக்கிறான். இன்றைக்கு தராவீஹில் ஓதப்பட்ட ஆயத்துக்கள்ல யஹபுலிமை யஷா உ இனாசம் வயஹபுலிமை யஷா உ துக்கூரா, சில நாடினர்களுக்கு அல்லாஹு தாலா பெண் குழந்தைகளை கொடையாக எல்லாம் கொடுக்குறான். வயஹபுலிமை யஷா உ துக்கூரா, சிலவங்களே அல்லாஹு தாலா சிலவங்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடையாக கொடுக்குறான். இன்னும் சிலருக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய கொடை ஆணையும் பெண்ணையும் இணைத்து கொடுக்கிறான். ஆண் குழந்தையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான், கூட குறைய அது கூட இது குறைய எப்படியோ ஆண் குழந்தையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். சிலவங்களுக்கு எல்லாமே ஆண் குழந்தை, இதுவும் அல்லாட கொடைதான். பெண் குழந்தை கிடைக்கலையேன்னு கவலை ஒன்று இருக்குன்னு தான், அதுக்காக வேண்டி எல்லாருக்கு தரலான்னு நினைக்கக்கூடாது. பெண் குழந்தை கிடைக்காம இருக்கிறது நலவிற்கு போய் எல்லா தரலான்னு நினைக்கணும். ஆண் குழந்தைகள் இல்லை பெண் குழந்தைகளே தான் நல்லா தந்திருக்கிறான், எனக்கு ஆண் குழந்தை தரல அப்படின்னு முறைப்பாடு செய்யறல்ல. ஆண் குழந்தை ஆசை இருக்கத்தான் செய்யும், பொம்பளை பிள்ளை மட்டுமல்ல ஆண் குழந்தையும் இருக்கும்னு ஆசை ஒன்று இருக்கு, அதுக்காக வேண்டி முறைப்பாடு செய்யக்கூடாது. இதுலேயும் ஒரு நலவு ஒன்று இருக்கும், எனக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தையை மட்டும் தந்திருக்கிறது எனக்கு ஒரு நலவு ஒன்று இருக்கும் என்று நான் பொருந்திக் கொள்ளணும். வயஜாலு மையஷா வாக்கியமா, இதே மாதிரி எல்லாம் நாடினவர்களை மலடர்களாக மலடிகளாக ஆக்கிறான். மலடன் மலடினா குழந்தை இல்லாதவங்க, ஆண்களோ பெண்களோ. இன்னொரு மலடன் மலடிக்கிறாங்க, அது யாருன்னு சொன்னா, யாருடைய ஹயாத்துல அவங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மௌத்தாகலையோ அவங்க உண்மையான மலடன் மலடின்னு சொன்னா அப்படி சொல்லாது. யாருடைய குழந்தைகள் சின்ன வயசுல மௌத்தாகிறாங்களோ அது கற்பத்துல கலைந்ததாக கூட இருக்கலாம், எபோஷனாக இருக்கலாம், அல்லது மூத்தாகி பிறக்கக்கூடியதாக குழந்தையாக இருக்கலாம், அல்லது பிறந்த உடனே மூத்தாகலாம், அல்லது சின்ன வயசுல மூத்தாகலாம். இந்த குழந்தைகள் அவர்களை சொர்க்கத்துக்கு சிபாரிசு செஞ்சுட்டு கூட்டிட்டு போவோம்னு சொன்னாங்க அப்படி சொல்ல ஆலோசனாங்க. அந்த குழந்தைகள் அந்த பெற்றோருக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போய் அந்த பெற்றோரை சொர்க்கத்துக்கு கொண்டு போறது காரணமாகவையும், அதனால சொன்னாங்க, யாருடைய குழந்தைகள் சின்ன வயசுல மூத்தாகலையோ இவங்க தான் உண்மையால மலடன் மலடின்னு சொன்னாங்க. மலடர் அதாவது இன்னத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இதுவும் அது ஹிபா அல்லாஹ்வுடைய கொடை தான். அது அல்லாஹ்வுடைய கொடை, ஏன் அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவன், அடியார்களோட ரவுஃபும் பில் இபாத், அடியார்களோட மிக இரக்கம் உள்ளவன்.
அவனுடைய கொடுக்கிறான் என்றால் அது நலவாக இருக்கும். ஹதீஸ் குதுசில் வருது, என்னுடைய சில அடியார்கள் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பணக்காரனாக அவங்களை வைத்திருக்கிறேன். என்னன்னா எனக்கு தெரியும், பணக்காரனாக இருக்குது அவனுக்கு நல்லம், இவன் ஏழையாக இருந்தாண்டா குஃபூர்ல போயிடுவான். ஹதீஸ்ல காதல் ஃபக்ரன் யகூன குஃபுரன், ஏழ்மை இருக்கிறதே அது குஃபூர்ல கூட கொண்டு போய் சேர்த்துடும். அப்ப நான் அவனுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறேன், எனக்கு தெரியும் இவனுக்கு பணம் இருக்கிறா இவனுக்கு நலவு, இல்லாட்டி யாசகம் கேட்டுக்கொண்டு இல்லாட்டி களவாண்டி கொண்டு வேற தவறுகள் செஞ்சு அப்படியான வழிகளில் இவன் போகலாம், அல்ல மார்க்கத்தை விட்டுட்டு போயிடலாம். அப்ப நான் பணத்தை கொடுக்குறேன். இன்னும் சிலரை நான் ஏழைகளாக வைத்திருக்கிறேன், நான் அவர்களை ஏழையாக வைத்திருப்பது எனக்கு தெரியும், அதுதான் அவனுக்கு நலவு. கல்லா இன்னின் அல்லா சொல்லாம், மனிதன் எல்லை மீறி போறான், தன்னையே மறந்து தலைக்கால் தெரியாம சுத்துறான். என்ன காரம்? தன்னிட்ட காசி பணம் இருக்கு, என்ற தலைக்கணம், தன்னிட்ட எல்லா தேவையும் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது என்ற பெருமையினால அவன் எல்லை மீறி போறான். ஃபிரௌனுக்கு இந்த வார்த்தை எல்லாம் பாவித்தான், இன்னஹு இஸ்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க ஃபிரௌன்ட போய் அவனுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, அவன் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறான். இதே வார்த்தை எல்லாம் பணக்காரர்களுக்கும் எல்லாம் சொல்றான், கையில காசி பணம் வந்துட்டுதான் தலைக்கணம் வந்துட்டுது, இவன் எல்லை மீறி போறான். அப்ப சில அவங்கள அல்லாஹால ஏழைகளா வைத்திருக்கிறான், இவன் குதிரைக்கு கொம்பு கொடுத்தா என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் அவனுக்கு காசு பணத்தை கொடுக்காம ஏழையாக வைத்திருக்கிறான், அவன் ஏழையாக இருப்பது அவனுக்கு நலவு என்பதனால. அதே மாதிரி சிலவங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான், அவங்களுடைய ஆரோக்கியம் அவனுக்கு நல்லது, ஏன்னா நோயை கொடுத்துட்டா கடைசி எல்லாக்கு கண்ணில்லையா காதலியா மூக்கில்லையானு கேட்பாங்க. சிலவங்களை நோயாளியெல்லாம் வைத்திருக்கிறான், ஏன் நோயாளியை வைத்திருக்கிறான்? இந்த நோயாக இருக்க அவர்களுக்கு நலவு, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த இந்த சக்தி மூலமாக அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வான், பாவமான காரியங்களுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்துவான், சக்தியை பயன்படுத்துவான். எனவே சகோதரே பிரியார்களே, உலகத்தில் அனைத்தும் சோதனை. எங்களுக்கு காசை தந்திருக்கிறான், நல்லா சோதிக்கிறான். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல் அலைஹி அவங்க ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம் எழுதுறாங்க. ஒரு நாள் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய மனைவியோட மாலை நேரம் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, நீங்க நோன்பு தரக்கு உட்காந்திக்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு சமைச்சு உட்காந்திக்கிறாங்க, நோன்பு தரக்கிறதுக்கோ லைப்பாக சாப்பாடு இரவு சாப்பாடு ஒரு சாப்பாடு, கணவனும் மனைவியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாசல் கதவு தட்டப்படுது. அப்போ கணவன் வைஃபோடு உட்கார்ந்து சாப்பிட போகிறோம், இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு கோபத்தில் எலும்பிண்டு போய் அங்கே ஒருத்தர் யாசகர் இருந்தார், பிச்சைக்காரர் கோபத்தில் அவருக்கு அரைஞ்சிட்டான். இந்த நேரத்தில் வந்து மனைவியோடு உட்காந்து சாப்பிட பார்க்குறேன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியான்னு சொல்லி அடித்து வரட்டினா அவர் ஓடிட்டார். இது நடந்து கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி சம்பவத்தை நான் மாற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெண் தன்னுடைய கணவரோட கூட உட்காந்து இப்படி பிரியாணி சாப்பிட உட்காந்து கொண்டிருக்கிறாங்க. வியாசகர் வந்து கதை தட்டுறாரு, மனைவிட்டு சொல்லா நீங்கள் கொண்டு போய் அவசரமாக கொடுங்க, பசியில் ஏதோ கேட்குறார் கொடுங்கன்னு மனைவிட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். தட்டோட சாப்பாடு கொண்டு போன பெண் அப்படியே ஆண்டோட சத்தம் என்று போட்டு கீழே மயங்கி விழுந்துட்டார். அப்போ இவர் ஒய்ஃப் மயங்கி விழுந்த சத்தத்தை கேட்டு கத்தின சத்தத்துக்கு இவர் ஓடி வராரு, இந்த பிச்சைக்காரன் இவருக்கு ஏதோ செஞ்சிட்டா பொழைக்குது அதனால தான் இவன் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா மனைவி கீழே விழுந்திருக்கிறார், தட்டு கீழே விழுந்திருக்குது, அவர் அங்கால் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர் தண்ணியை தெளித்து மனைவியை மயக்கத்திலிருந்து எழுப்பினார். மயக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டார், என்ன நடந்துச்சு, அவன் ஏதாவது செஞ்சான் அவனுக்கு என்ன நடந்துன்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஷொக்கிங், ஒரு ஷொக்கான ஒரு செய்தி இன்றைக்கு நடந்துட்டுது. என்னன்னு கேட்டாங்க, சொன்னாங்க, இன்றைக்கு வந்து வருகிறார், அவர் என்னுடைய முந்திய கணவர், என்னுடைய முந்திய கணவர். உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருந்தேன், அவரும் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருந்த சார் தான், உங்கள் ரெண்டு பேரும் ரெண்டாவது கல்யாணம். அவர் முந்திய என்னுடைய கணவர். ஒரு நாள் இதே மாதிரி நானும் அவரும் வீட்டில் பிரியாணி சமைச்சு, நேற்று சொன்ன சம்பவம் நடந்துச்சு, நான் பிரியாணி சமைச்சி அன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்த நேரத்தில் ஒரு யாசகர் ஒன்று வந்தார். அப்போ என்னுடைய கணவன்
அவர் அங்கு சொல்ற விளங்கு எனக்கு பசியா இருக்கு சாப்பாடு தாங்கண்டு என்னுடைய கணவன் சாப்பாடு கொண்டு போகல கோபத்தோடு எழும்பி போய் அவனுக்கு அரைஞ்சி அனுப்பினார் சாப்பாடு கேட்டு வந்துட நான் இப்போ ஒய்ஃபோடு உட்காந்து சாப்பிட பார்த்து கொண்டிருக்கிற நேரம்னு அவர் போயிட்டார் எனக்கு அன்றைக்கு நான் நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தவங்க எங்களோட கணவர் நல்ல வசதியாக இருந்தார் நல்ல பிஸ்னஸ் மேன் பெரிய தொழில் அங்காளிங்கால நிறைய நாலா பக்கம் வருமானங்கள் வந்து கொண்டிருந்தது நிறைய பெரிய பெரிய வீட்டில் இருந்தோம் எப்போ அந்த ஏழைக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு என்னுடைய கணவன் அறைந்து அனுப்பினாரோ அந்த நாளையிலிருந்து என் வீட்டு நிலைமை மாறிட்டது பிஸ்னஸில் கணவன் லொஸ்ட் ஆகிட்டே போனார் எல்லா பக்கமும் லொஸ்ட் கடைசிக்கு வருமானத்துக்கு வழி இல்லை சாப்பிட்றது கஷ்டம் அவர் சொன்னார் இந்த பாருங்கள் எனக்கே கஷ்டமாக இருக்குது உனக்கு இப்படி நான் சாப்பாடு தாரது நான் உனக்கு தலாக் கொடுத்துட்றேன் நீ வேறு யாராவது கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வாழுமா என்னோடு இருந்து நீ கஷ்டப்படாதேன்னு சொல்லி அந்த குடும்ப கஷ்டத்துக்காக எனக்கு தலாக் கொடுத்துட்டு அனுப்பினார் சரி என்ன செய்ய நானும் விருப்பம் இல்லாமலே பிரிஞ்சு போயிட்டேன் அது கொஞ்ச நாளைக்கு பின்னாடி தான் நான் நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சிங்க கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி அது ஒரு மாதமோ அஞ்சு மாதமோ பத்து மாதமோ எவ்வளோ காலம் தெரியாது கொஞ்சம் காலத்துக்கு பின்னா நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சிங்க ஆனால் இன்றைக்கு அது ஆச்சரியமான சம்பவம் என்னண்டா இன்றைக்கு பிச்சை வாங்க வந்தவர் இருக்கிறாரே அவர் என்னுடைய முந்தைய கணவர் சொன்னான் அதனால தான் நான் ஷொக்காகி கீழே வாங்கி விழுந்தேன் அவர் சொன்னார் இதை விட ஆச்சரியமான விஷயம் நான் சொல்லட்டுமா அன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு பிச்சை வாங்க வந்தேன் நான் தான் அன்றைக்கு நான் ஏழையாக இருந்தேன் வசதி இல்லாமல் இருந்தேன் எப்போ உங்களுடைய கணவர் எனக்கு அடித்தாரோ அதனால் கொஞ்ச நாள் என் நிலைமையெல்லாம் மாற்றினேன் எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிச்சு நான் தொழில் செஞ்சேன் அதில் பெருகி பெருகி எனக்கு வருமானம் கிடச்சி பெரிய வசதி வந்ததாக்கி பிறகுதான் நான் உங்களை கல்யாணம் முடித்தேன் சகோதரி பெரியார்களே இது மாதிரி சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்குது நாங்கள் அதை உணர்றதில்லை எங்கள்கிட்ட வரக்கூடியவங்க ஒரு மலக்காக கூட இருக்கலாம் எங்கள்கிட்ட உதவி தேடி வரக்கூடியவர்கள் அதனால் நாங்கள் ஃபலாட்டன்கார் கேட்டு வாரவங்களை விரட்டாதீங்கன்னு சொன்னாங்க ஹசூலா சொன்னாங்க ஒருத்தர் குதிரையில் வாராரு குதிரையில் வார இன்றைக்கு பெனிஸ்டாரில் வர மாதிரி ஃபஜ்ரோவில் வர மாதிரி குதிரையில் வந்தாலும் அவனுக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க உன்கிட்ட குதிரைக்கு தானே அவன்கிட்ட வசதிக்கு தானே கேட்காதீங்க ஆனால் அவன் வச்சு கொண்டு கேட்குறான்னா அவன் குற்றவாளி அவனுக்கு ரசூலா சொன்னாங்க நீ நெருப்பத்தான் கேட்குறாய் நீ கேட்குறது நெருப்புத்தனலை தான் நீ கேட்குறாயின்னு சொன்னாங்க அப்போ அவன் கேட்கக்கூடாது ஆனால் எங்கள்ட பொறுப்புன்னா எங்கள்கிட்ட யாராவது கேட்டு வராங்களா கொடுக்க முடியுமா கட்டாயம் கொடுக்கணும் ஏசி அடித்து அனுப்புறதுக்குதே என்னோடய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு செயல் அல்லாங்களை சோதிக்கிறான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் நிலைமைகள் ஒத்திற்கலை யாமுனுதா விழுகா பைனன்னாஸ் வசதி வாய்ப்பு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது ஏழ்மை இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது மாற்றி மாற்றி எல்லா கொண்டு வருவான் ஆனால் இந்த நிலைமைகளை கொண்டு வர அல்லாஹ் தான் நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் போகும்பொழுது அல்லாஹ்வுக்கு பரக்கத்தாக தருவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது பனி இஸ்ராயேல் மூணு பேரை பற்றி ஒரு சம்பவம்னு சொன்னாங்க இன்னைக்கு முன்னாடி லைட்டாக ஞாபகப்படுத்தினேன் ஒருத்தர் மொட்டை தலையன் அவருடைய தலையில் முடி இல்லை இன்னொருத்தர் வெண் குஷ்டம் அல்ல குஷ்ட ரோகம் உள்ளவர் உடம்பெல்லாம் ஒரு ஜாதி வெள்ளையாகி கருப்பாகி பார்க்க அசிங்கமாக இருந்தார் இன்னொருத்தர் கண் குருடர் பார்வை இல்லாதவர் இப்போ இவங்க மூணு பேரும் எல்லாம் சோதிக்கிறதுக்காக வேண்டி மலக்குகளை ஒவ்வொருத்தட்ட அனுப்பினாங்க முதலாவது மனிதன்ட்ட மலக்கு வந்தார் மொட்டையன்ட்டு மொட்டையானவர்கிட்ட வந்தார் வந்து அவர்கிட்ட கேட்டார் நான் நல்லாவுடைய புறத்திலிருந்து வந்துடுறேன் மலக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நல்லா கேட்குறான் உங்களுக்கு என்ன தேவை அவர் சொன்னால் ரெண்டு முடி இல்லை தலை மொட்டையாக இருக்கிறதுனா எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க என்னுடைய தலையில் அழகான முடி வரணும் அவங்க அப்படியே தடவிட்டாங்க முடி அழகான முடி தலைக்கு வந்துட்டு வேற என்ன வேணும் வசதி இல்லாதவர் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சொத்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்போ அவங்க சில ஒட்டகங்களை கொடுத்துட்டு துவா செஞ்சாங்க ஒட்டகம் மாடு ஆடு மூணு பேருக்கு ஒவ்வொன்று கொடுக்கப்பட்டுச்சு மாறி வரலாம் ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடை கொடுத்தாங்க கொடுத்துட்டு பறக்கத்துக்கான துவா செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ அந்த ஒட்டகங்கள் பெருக தொடங்கிட்டது அது அடுத்து இங்கே வந்துட்டு அங்கால போனார் யார்கிட்ட குஷ்டரோகிட்ட அவர்கிட்ட போய்
அதே மாதிரி தான் சொன்னால் அல்லாஹ் உடைய குலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய மலக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தர சொல்லிடுறான். கேளுங்கண்டு அவர் சொன்னார், பாருங்க என்னோட உடம்பெல்லாம் அப்படியே குஷ்டரோகத்தினால தோலெல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, மக்கள் என்னை விட்டு விரண்டு ஓடுறாங்க, என்னுடைய தோல் அழகாகணும்னு அழகான மனிதனாக மாறிடணும். மலக்கு அப்படியே தடுவிட்டாங்க, அவர் அப்படியே ஒரு அழகான மனிதராக மாறிட்டார். சரி உங்களுக்கு ஏதாவது தேவண்டா கேளுங்க. அப்போ சொன்னார், எனக்கு வசதி இல்லாமல் இருக்குது, ஏதாவது தாங்கல்லோடைய குறத்திருந்துட்டு அப்போ அங்கே ஒட்டகத்தை கொடுத்தாலும் இங்கே இங்கே மாட்டை கொடுத்தாரு, கொடுத்துட்டு துவா செஞ்சார், நல்லா பறக்க செய்வானா மாடு பெருக தொடங்கிட்டது. அங்கால போனார் கண் குருடட்ட, அவர்கிட்ட போய் அதே மாதிரி தான் சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய பார்வை குருடாக இருக்குது, கண்ணால் பார்க்க முடியலை, எனக்கு கண் பார்வை இருந்தால் நல்லா இருக்குமேண்டு. அப்போ தடவிட்டாங்க, பார்வை வந்துட்டது. அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்கு ஏதாவது தேவைண்டா சொல்லுங்க, எல்லாம் சொல்லிடுறான்னு உங்களுக்கு தடை சொல்லி. அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று தாங்க வாழ்க்கையில், அதாவது முன்னேறத்துக்காக வேண்டி சில ஆடுகளை கொடுத்துட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் காலம் ஓடுது, மனிதன் நிற்கிறானே அவன் இன்னகு லிரபில கனூத், மனிதன் தன்மண்ட மறந்துடுறான், தனக்கு அல்லாஹ் செஞ்ச உபகாரங்களை மறக்கிறான். ஜப்பானுக்கு வரக்குள்ள கையில் வருஷம் காசு இல்லை, கடன் எடுத்து வந்த, இங்கே வந்து கொஞ்சம் சச்சவானத்துக்கு பிறகு எல்லாத்தையும் மறந்தாச்சு, தலைக்கால் புரியறதில்லை, பழைய நிலைமையில் என்ன இருந்தோன்னு தெரியாது. இது ஒரு நாளும் கூட சோதனை, அல்லாஹ் சோதிக்கிறான், தந்து சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இப்போ இவருக்கு என்ன நடக்குது, இந்த மூணு பேர்த்தும் திரும்ப மலைக்கு வராங்க, மொட்டையன்ட்ட மொட்டையனுடைய ரூபத்தில் போனாங்க, மலைக்கு வராங்க மொட்டையனாக வந்தால் அவன் அருவறுப்பாக பார்க்குறான், இப்படிக்கிறாய் தலை இப்படிக்குதுண்டு, இவன் ஏற்கனவே மொட்டையாக இருந்து முடியாக்கினது அதெல்லாம் மறந்தாச்சு. சொன்னார், என்ன செய்யலாடி ஏற்பாடு, மொட்டை தலையில் முடி வருதில்லை, நான் ஏழை, எனக்கு ஏதா தாங்க, இவ்வளோ பெரிய நிறைய ஒட்டகம் உங்கள்கிட்ட இருக்கு, கொஞ்சம் தாங்கலேன்னு கேட்டார். அவன் சொன்னான், உனக்கு எதுக்கு நான் தாரதே, நினைத்து தாரத்து கொண்டு முன்னாடி போன்று சொன்னான். அவன் சொன்ன, இந்த பாருங்க எந்த அல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு மொட்டையனாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தலையில் அழகான முடியை தந்து உங்களுக்கு ஒன்றுமே உங்களுக்கு நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, அல்லாஹ் ஒட்டகங்களை தந்து இவ்வளோ பெரிய மந்தை ஒட்டகம் மந்தைக்கு உனக்கு சொந்தக்காரனாக்கி நான் மறந்துட்டீங்களான்னு கேட்டார். அவன் சொன்னா, யார்டா உனக்காக சொன்னது, நான் பரம்பரை பணக்காரன், இது என்னுடைய பரம்பரை சொத்து, இது நான் மொட்டையனாக இருக்கும், எனக்கு முடி அழகானது எப்போந்து இப்படித்தான் வரட்டுட்டான், நீ சொல்லது அப்படின்டா அல்லாஹ் உன்னை முந்திருந்த மாதிரி ஆக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டான். தலையில் இந்த முடியும் போச்சு, அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் இழந்து பழைய நிலைமைக்கு போயிட்டான். இது இங்கால முடிஞ்சு ரெண்டாவது ஆள்கிட்ட போகிறார், யார்கிட்ட குஷ்டரோகமாக இருந்து சுகமாகி பலகான உடம்போட பெரிய மாட்டு மந்தைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போக்கில் இவர் குஷ்டரோகி மாதிரி போனார், அவருடைய உடம்பெல்லாம் இப்படியே தோள்கள், இவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி போனால் அவன் பார்த்துட்டு அருவறுப்பட்டான், ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்கிறாய், கிட்ட வராதேன்ட்டு, இல்லை நான் ஏழை, எனக்கு வசதி இல்லை, ஏதாவது கேட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது தாங்கலேன்னு சொல்லி. அவன் சொன்னான், உனக்கு தாரத்துக்கு என்கிட்ட ஒன்று நீ போன்னு விரட்டிட்டான். அசனார், நீ அவங்க நினைவிக்கிறா, நீங்கள் இதே மாதிரி ஒரு குஷ்டரோகியாக இருந்தீங்க, பார்க்க அருவறுப்பாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அழகாக்கி உங்களை குஷ்டரோகத்தை நீக்கி ஏழையாக இருந்தீங்க, எல்லாம் உங்களுக்கு மாட்டு தந்து மாடு மந்தையாக மாதிரி இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி ஆகிக்கிறீங்க, அந்த அல்லாவோட பேரை வச்சு கேட்குறேன், எனக்கு ஏதாவது தாங்கண்டு. அவன் கோவப்பட்டான், உனக்கு யார் சொன்னது, நான் பிறந்து திரிந்து இப்படி அழகான ஆள்தான், நான் இந்த மந்தையில என்னோட பரம்பரை சொத்து, உனக்கு யார் சொன்ன, நான் ஏழையாக இருந்ததும் நான் இப்படி இருந்ததும் போ, உனக்கு கொண்டும் தர மாட்டேங்கண்ணா. அப்படியா, அப்படின்னா நீ எப்படி இருந்தால் அப்படியே நல்லா ஆக்கட்டும்னு சொன்னாங்க. அவன் அப்படியே திரும்ப பழைய நிலைமைக்கு குஷ்டரோகியாக மாறிட்டான், மாடுகள் அழிஞ்சி அவன் பழைய நிலைமைக்கு போயிட்டான். மூணாவது ஆள்கிட்ட போனாங்க, மூணாவது ஆள் கண் குருடராக இருந்தவர், ஆட்டு மந்தை ஆட்டை கொடுத்து மந்தைக்கு சொந்தக்காரனாக மாறினவர், அவர்கிட்ட போய் இவர் கண் குருடாக போனார். போய் சொன்னார், இந்த பாரு நான் கண் குருடானவர், எனக்கு பார்வை இல்லை, ஏழை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. சொன்னோடனே தாராளமாக
இங்கே இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்கள் வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், கேட்கும் பொழுது நீங்களும் ஒரு நாள் கண் குருடாக இருந்தீங்க, ஏழையாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை தந்து இந்த ஆடுகளை தந்தார் தானே, அந்த அல்லாஹ்வுடைய பேரால் கேட்குறேன். அது நீங்கள் உண்மை சொல்கிறீங்க, நான் உண்மையிலே கண் குருடாக இருந்தேன், ஏழையாக இருந்தேன், என்னுடைய இந்த கண்ணுடைய பார்வை இந்த இவ்வளோ ஆட்டு மந்தைகள் அனைத்து நல்லா போட்ட பிச்சை நீங்கள் வேண்டியதை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னார். உடனே அந்த மலக்கு சொன்னாங்க, நான் ஒரு மலக்கு, என்னெல்லாம் அவங்களை சோதிக்க அனுப்பினான், இதே ஒரு சோதனைக்கானவங்கள முந்தி ரெண்டு கூட்டாளிமார்கள், ஒருத்தன் வெண்குஷ்டம் பிடிச்சவன் மற்ற மொட்டை தலையன், ரெண்டு பேரையும் சோதிச்சு அவன்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட அனுப்பப்பட்டேன், அவங்க ரெண்டு பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் இன்னும் பறக்க செய்வானாக சொல்லிட்டு போனார். சகோதரி பெரியார்களே, இது மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நிறைய நடக்குது. நாங்கள் சின்னத்தை தவற விடுறோம். முஸ்தத்ருக்குல் ஹாக்கிம், முஸ்தத்ருக்குல் ஹாக்கிம் என்ற கிதாப் ஒன்று இருக்குது, ஹதீஸுடைய கிதாப். அதில் ஒரு சம்பவம் உண்டு எழுதுகிறாங்க, சம்பவம் சொன்னால் ஹதீஸ். யாக்கூப் அலைஸ்லாம் ஹதரத் யூசுப் அலைஸ்லாத்துடைய தந்தை இடத்துல வந்தாங்க. ஒரு யாசகர் வந்தார், மலக்கு வந்தாங்க. மலக்கு வந்து கேட்டாங்க, யாக்கூப் அவங்க யூசுப் அலைஸ்லாத்து பிரிஞ்சு அழுது அழுது அவனுடைய பார்வையை இழந்து முதுகு கூட கூனி போகிற அளவுக்கு வந்துட்டது. அப்போ அவங்க இடத்துல மலக்கு வந்து கேட்டாங்க, யாக்கூப் உங்களுக்கு இந்த நிலைமை உண்டாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் யூசுஃபை பிரிஞ்சது, யூசுஃபுடைய சகோதரர்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சது, உங்களோட கடினமாக நடந்து கொண்டது, அதே மாதிரி உங்களோட அழுது அழுது உங்களோட கண் பார்வை நீங்கள் இழந்தீங்க, கடைசிக்கு உங்களோட மூட்டு கூட கூன்ற அளவுக்கு ஆகிட்டீங்களே கவலையினால, ஏன் என்ன எதனாலன்னு தெரியுமானு கேட்டாங்க. சொன்னாங்க தெரியல, சொன்னாங்க ஒரு நாள் நீங்க யூசுப் எல்லாம் இருக்கிற டைம்ல உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களோட வீட்டில் ஆடு அடுத்த நேரத்தில் ஒரு யாசகர் வந்தார். யாசகன் வந்து உங்கள்ட்ட எங்களுக்கு பசிக்குது ஏதாவது தாங்கன்னு கேட்டாங்க, நீங்க கொடுக்கல அனுப்பிட்டீங்க, அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது என்று சொன்னாங்க. சதக்கா இருக்குது, சதக்கா கொடுக்கறது எவ்வளவு நன்மையான காரியமோ இதே மாதிரி வச்சுக்கொண்டு கொடுக்காம இருக்கிறதும் நிறைய பரக்கத்துகளை அழிவுகளை பிரச்சனைகள் வாழ்க்கையில் எடுக்கிறது காரணமாக அமையும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்யலை, ஏதோ ஒரு காரணத்தினால சந்தர்ப்ப சூழ்நிலையை அவங்க கொடுக்காம விட்டாங்க. இது ஒரு படிப்பினையாக இன்றைக்கு ஆக்கியிருக்கலாம். நெசவாளர்கள் பெரியார்களே, இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. என்ன சொல்ல வரணுங்கிற வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நல்லா சோதிக்கிறான், தந்தும் சோதிக்கிறான், தராமலும் சோதிக்கிறான். எங்களுக்கு எதெல்லாம் நல்லா தந்தானோ, எங்கள்கிட்ட எதுவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹ் தந்ததுதான். இது நிறைய பேர் கேட்குறாங்க, தொழுது என்ன கண்டீங்க, அல்ல தொழுது என்ன கிடைச்சது, இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் இந்த தொழுகை மூலமாகத்தான். இதெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான், இதெல்லாம் அமளி பாதத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நல்லா கொடுத்தது. எது கிடைக்கலையோ அதுவும் நலவு தான், எது எங்களுக்கு கிடைக்காம இருக்குதோ அதுலேயும் ஒரு நலவுன் இருக்கு. சில மனிதர்கள் அமல்களால் அடையக்கூடிய அந்தஸ்தை, அமல்களால் அடைய முடியாத அந்தஸ்தை கூட அவங்களோட வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொள்றதுனால, பொறுமையோடு இருக்கிறதுனால அடைந்து கொள்வாங்க, உயர்ந்த சொர்க்கத்தில் அந்தஸ்தில் அடைஞ்சு கொள்வாங்க. அமளி பாதத்து கூட அந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது, அவர் கிடைக்காது. அதனால அல்லாஹ்வுத்தனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் கஷ்டங்களை தாரானா, கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ போகிறோம், இதில் இந்த மாதிரி வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. ரசூல்லா பட்ட கஷ்டம், நல்லடியார்கள் பட்ட கஷ்டம் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ்வுத்தனுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நலவுகளை தருவானாக. அப்படி எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் அதை பொறுக்கிறதுக்கும் அல்லாஹ்வுத்தனுங்களுக்கு பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் விரும்பக்கும் நல்லடியார்கள் போட்டு எங்களை சேர்த்தருவானாக.